friends, welcome to Fathu Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச முட்டை தோசை ரெசிபி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டைலில் ரோட்டு கடை டேஸ்ட்ல ரொம்ப ரொம்ப சூப்பராக செய்ய போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்போவும் வந்து நீங்கள் முட்டை அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளாஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரே ஒரு முட்டையை வந்து உடச்சி இதில் வந்து சேர்த்துக்கிறேன். முட்டை வந்து கலங்காமல் நல்லா இருக்கான்னு ஒருத்தரும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் நான் வந்து சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன், அதாவது சிக்கன் 65 பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதோட ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் மட்டன் மசாலாவோ அல்லது கரம் மசாலாவோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம், அல்லது கிரேவி பவுடர் கூட சிக்கனில் எடுத்துக்கலாம். அடுத்து பொடியாக இருக்கிற அரை வெங்காயமில் கொஞ்சமாக வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு கால் பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை வந்து நறுக்கி சேர்த்துட்டு பேலன்ஸ் கொஞ்சம்னு வச்சுக்குவோம். இப்போ வந்து இதை நல்லா வந்து ஒரு ஸ்பூனில் கலக்க போகிறோம். இந்த ஸ்பூன் எப்பவும் எடுக்காதீங்க, இந்த மாதிரி கலக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க் ஸ்பூன் தான் வந்து பெட்டர். ஸோ நல்லா வந்து எவ்வளோ உங்களால் வேகமாக அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வேகமாக அடிங்க. நல்லா நுரையெல்லாம் பொங்கி வரணும். இந்த அளவுக்கு நுரை வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா வேகமாக வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்கறனால முட்டை தோசை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக அதே நேரத்தில் சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கல்லில் லைட்டாக வந்து இந்த மாதிரி ஆயில் வந்து தேய்ச்சிக்கிறேன். அடுத்து நல்ல கல் ஹீட்டாக இருக்கணும். ஹீட் ஆனாலும் எப்போ நம்ம தோசை வறுக்கிற மாதிரி வந்து தோசை ஊற்றிடுங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து தோசையை சுற்றி விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. லைட்டாக வந்து மேல் வாக்கில் வெந்திருக்கும். இப்போ தோசை கரண்டி வந்து இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணி விட்டுருங்க. பண்ணதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த முட்டை கலவை, அதை வந்து சுற்றியிலும் இந்த மாதிரி வந்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தண்ணி கலந்துருக்கிறனால. இப்போது இந்த கரண்டியை வச்சு வந்து சுற்றி எல்லா இடத்துலையும் வந்து ஈக்குவலைஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தோசை. ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பேலன்ஸ் வச்சுருக்கக்கூடிய கொஞ்சோண்டு வெங்காயத்தை மேலாப்பில் தூவி லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சோம் இல்லையா அதையும் தூவிடலாம். ஸோ இப்போலாம் தூவி முடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து மேலாப்பில் சேருங்க. இப்போ நம்ம திருப்பி போடும் போது நல்லா ஃப்ளஃபியாக வர்றதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் வந்து தேவைப்படும். இப்போ இதை திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுங்க. ஒரு 30 செகண்ட்லேயே நல்லா வந்து 500 சைடு வந்து வெந்துடும். இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான முட்டை தோசை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லைங்க. ஜஸ்ட் இதை ரோல் பண்ணி அப்படியே சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் கலர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு ஜஸ்ட் இதை ரோல் பண்ணி கொஞ்சம் கெச்சப் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.